வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த நிமிஷம் இந்தியாவில் வந்து பெரும்பாலான மாநிலங்களில் இந்த பந்த் நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரே டிராஃபிக்கு எல்லையை கடக்க முடியாமல் திணறுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜார்க்கண்டில் பள்ளிகள்லாம் லீவ் விட்டாங்க. பீகார்லேயும் ஏற்கனவே வந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. ஹரியானாலேயும் பிரச்சனை. ஏற்கனவே வந்து ஹைதராபாத்தில் வந்து தெலுங்கானாவில் வந்து ஒரு பையன் இறந்திருக்காரு. இந்தியா முழுக்க தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக இந்தியா முழுக்க ஒரு பதற்றமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த அக்னிபத். இந்த அக்னிபத் அப்படிங்கிற திட்டத்தை வந்து மத்திய அரசு அறிவித்தது. அதன் விளைவாக போராட்டங்கள் நடித்தது. முதல்ல வட இந்தியாவில் தான் இந்த போராட்டம் அதிகமாக இருந்து, இப்போ தென்னிந்தியாவுக்கும் இந்த போராட்டம் பரவிடுச்சு. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறையில் ஆஜராகிறதையும் தாண்டி இந்த விஷயம் வந்து இன்றைக்கி நேஷனல் ஊடகங்கள் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்திய ஊடகங்களும் பெரும்பாலாக தமிழ்நாட்டு ஊடகங்கள், தெலுங்கு, ஆந்திரா, கர்நாடகா, கர்நாடகெல்லாம் நல்லா போராட்டம் வெடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன இந்த அக்னிபாத்து? நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்னிபாத்னா இராணுவத்தில் வந்து ஆட்களை ரெக்யூட் பண்ணுறது. ஆட்களை ரெக்யூட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரெக்யூட் பண்ணுறவங்களுக்கு வந்து வேலை செய்ய வேண்டிய காலம் வந்து 4 வருஷம்தான் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பாமர்னால் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, கவர்மெண்ட்டில் ஒருத்தருக்கு ஆள் எடுக்கிறாங்க, அது 4 வருஷம் அப்படிங்கும்போது அவங்க பிஜேபி தரப்புலையும் பிஜேபி சார்பாக பேசக்கூடியவங்க தரப்புலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா இளைஞர்களை வந்து நம்ம வந்து இராணுவத்தில் கூப்பிட முடியும். 4 வருஷம் வேலை முடிஞ்சு போனாருன்னா இன்னொரு 4 வருஷத்தில் இன்னொரு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், உலக நாடுகளில் வந்து இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாய இராணுவம் அப்படிங்கிறது இஸ்ரேலேருந்து கியூபாவிலேருந்து நிறையா நாடுகளில் வந்து இராணுவத்தில் வந்து 2-3 வருஷம் பயிற்சி பெறுறது ஆண்களும் பெண்களும் கட்டாயம். இந்தியாவிலலாம் அந்த மாதிரி நிலைமை இல்லை. அப்படிங்கும்போது பெரும்பாலான இளைஞர்களுடைய கனவு வந்து அரசாங்க வேலை, அதுவும் இராணுவ வேலை. அதனால் இராணுவத்தில் சேவை செய்கிறதுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக வருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் இந்த 4 வருஷம் இதை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து அந்த கமிட்டி யார் சொன்னதுன்னா, அந்த விபின் ராவத் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஊட்டியில் இறந்தார்ல முப்படை தளபதி, அவர் தான் இந்த திட்டத்தை முதல்ல சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த திட்டம் ஒரு அருமையான திட்டம்னு நம்ம ஆளுநர் சொல்லியிருக்கார். ஆளுநர் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டமே அருமையான திட்டம் இது, ஏற்கனவே சனாதனத்தை சொன்னார்ல, அதேமாரி இதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அவருடைய கருத்து சரியா? இந்த அளவுக்கு இளைஞர்கள் ஏன் கோவப்படணும்? இளைஞர்கள் வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இன்னொன்று, நம்ம வந்து இதை வந்து எப்படி அணுகிறோம்? இப்போ வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு பார்வையாளராக இந்த திட்டத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், இந்த திட்டம் இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டோன்னா நமக்கு எடுத்தவுடனே தோன்ற விஷயம் என்னங்க, கவர்மெண்ட்டில் வந்து இராணுவத்தில் வேலைக்கு கூப்பிட்றாங்க, 4 வருஷம்தான் வேலை, ரைட்டு. 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? 4 வருஷத்துக்கு அப்புறம் இல்லைங்க, அவர் வந்து மகேந்திரா நிறுவனம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அவங்கள வேலைக்கு ஆள் எடுப்போம்ன்ட்டு. டெல்லியில் ஒரு பிஜேபி தலைவர் சொல்லியிருக்கார், இல்லை இல்லை நாங்கள் வந்து பிஜேபி ஆஃபீஸில் கூட அவங்கள செக்யூரிட்டியாக நாங்கள் அடாப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 10 லட்சரூபா 11 லட்சரூபா 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இராணுவ வீரருக்கு கிடச்சி அவர் வந்து எப்படி பண்ணுவார்? ஒன்று, 17 வயசுலேருந்து அவர் ஜாயின் பண்ணுறாரு, 22-23 வயசில் முடிச்சிடுறாரு. 23 வயசு முடிக்கும் போது 17 வயசில் ஜாயின் பண்ணுறாருன்னா அவர் டிகிரி கூட படிச்சிருக்குமாரு. டிகிரி இல்லாதவங்களுக்கு இன்றைக்கி என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த திட்டம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்போ வந்து இராணுவத்தில் ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஊரெலாம் இராணுவத்துக்கு போயிருக்காங்க, ஒரு 36 வயசு 37 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பாங்க, ஒரு 15-18 வருஷம் வேலை பார்ப்பாங்க. 18 வருஷம் வேலைக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க, இங்கே வந்து அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, வேறு ஏதாவது வேலையெல்லாம் சேருவாங்க. இதில் நம்ம காமன் மேனாக நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இப்போ TNPSC-லேருந்து நிறைய எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க கவர்மெண்ட்டில், அவங்களுக்கும் இதே மாதிரி திட்டத்தை அமல்படுத்தினா என்ன ஆகும்? இராணுவத்தில் மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க, எல்லா திட்டத்திலையும் இப்போ அரசாங்க வேலை கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இராணுவத்தில் சேர்றது ஒரு அதாவது வந்து ஒரு மன மகிழ்ச்சி தருது நம்ம இந்தியாவுக்காக வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு. எல்லா துறையிலும் மக்களுக்காக தான் பணியாற்றும் அரசாங்க துறைகள் உட்பட. இப்போ TNPSC-ல எல்லாத்துக்கும் ரெக்யூட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் வேலை அப்படின்னு இல்லாமல் ஒரு 4 வருஷம்தான் வேலை அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும்? ஒன்று, அப்படி இப்போ இவங்க சொல்கிற மாதிரி வந்து 4 வருஷம் முடிஞ்சாலும் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னா அரசாங்க பணிக்கும் நிறைய பேர் வருவாங்களேன்னு சில சில இளைஞர்கள்லாம் கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன் இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகணும்? கவர்மெண்ட்லேருந்து இல்லை வலதுசாரிகள்லேருந்து நிறைய பேர் சொல்லாட்டினா கூட வெளியில் சொல்லப்படுற தகவல் என்னென்னா, இன்றைக்கி பென்ஷன் கொடுக்கணும்,
மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும். மாதம் மாதம் சம்பளம் கூட பிரச்சனையில் கொடுத்துடலாம். பென்ஷனுங்கிறதுக்கு அதிக செலவாகுது ஒன்று. இன்னொன்று வந்து இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துகிட்ருக்குது. அந்த போரில் வந்து ரஷ்யா வந்து படை எவ்வளோ பெருசுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்ரேலோட படை எவ்வளோ சின்னதுங்கிறது தெரியும். இருந்தபோதும் இஸ்ரேல் இன்னும் சமாளிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆயுதங்கள். உங்களுக்கு தெரியும்ல, ஆயுதங்கள் வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. தாங்க சதாம் ஹுசேனை வந்து அமெரிக்காவை எதிர்த்தது. என்ன காரணம், ஒரு சின்ன நாடு ஆயுதம் நிறையா வச்சுருந்தா கூட பெரிய நாடுடன் போரிட முடியும். நீங்கள் வந்து இன்றைக்கி நம்பர்ஸ்லாம் கணக்கு இல்லை, இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க படைகள்லாம் கணக்கு இல்லை, ஆர்ம்ஸ் தான் முக்கியம். அந்த ஆயுதங்களுக்கு நம்ம செலவு பண்ணலாமே, அதுக்கு எதுக்கு ஜவானுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு முந்தைய நம்ம சொன்னாலும் பிபின் ராவத் மாதிரி இராணுவ வீரர்கள் எடுத்த முடிவு, அவர்கள் இராணுவத்துக்கு இது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த தரப்பில் பார்த்தா அது சரிங்கிற மாதிரி தோணினாலும் இப்போ இளைஞர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் என்ன, ஒன்று நம்ம என்ன சொல்கிறோம்னா இவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்போம், வேலையில்லா திண்டாத்தடை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்ன மத்திய அரசாங்கம் ஏன் வந்து இராணுவ வீரர்கள் விஷயத்தில் இப்படி நடந்துக்குது? ஏன் இராணுவ வீரர்கள்னு நம்ம சொல்கிறோம்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஒரு இஷ்யூ வந்தது. எல்லா இஷ்யூவையும் தாண்டி அந்த இஷ்யூ பெருசாக பேசப்பட்டது என்னென்னா இராணுவ வீரர்கள் இறந்த இராணுவ வீரர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு. அது வந்து தமிழ் இந்திய மக்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா இராணுவ வீரர்கள்ங்கிறது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் எல்லையில் போராடுறாங்க, அவங்களுக்கு மரியாதை தரணும் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் அவர்களுக்கு கட்டப்படக்கூடிய வீடுகளில் முறைகேடுங்கும் போது அது பெரிய லெவலில் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய டேமேஜாக இருந்தது. உண்மையாக பொய்யான்னு தெரியாத போதே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயங்கள் வந்து முதல் நாள் ஒரு மாதிரி இருந்துச்சு, ரெண்டாவது நாள் மறுபடியும், மூணாவது நாள் நாலாவது நாளுங்கும் போது மக்கள்லாம் பெரும்பாலும் பேசப்பட்டாங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்து பெரிய பந்து ரயில்கள் பல ரயில்கள் இன்றைக்கி வந்து ரத்து பண்ணியிருக்காங்க, மாற்றுப்பாதையில் திருப்பி விட்டுருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இராணுவம் தலைமையகம் சொன்ன வார்த்தை, அதாவது வந்து இராணுவம்னா ஒழுக்க முக்கியம், இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டால் நீங்கள் இராணுவத்தில் சேர முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இந்த திட்டத்தில் பின்வாங்கக்கூடிய நிலைமை இல்லைங்கிறாரு. அமித்ஷா அவர்கள் வந்து ஒருவேளை இதில் வந்து இன்னொரு போனஸாக நாங்கள் சொல்கிறோம், இதில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த அக்னிபாத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதில் ஒரு 25% பேர் அஸ்ஸாம் ரீஃபைல்லையும் இன்னும் சில இதுலேயும் போஸ்டிங் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 பேரில் 25 பேர் மட்டும் போஸ்டிங் போட்டால் மற்ற 75 பேரோட கதி என்ன? ஒன்று. இன்னொரு இப்போ சாதாரண பாபரா நமக்கு என்ன யோசனைனா, இப்போ வந்து எல்லா மாநிலத்திலையும் வந்து காவலர்களாக ஆள் எடுக்கிறாங்க. அந்த காவலர்களுக்கு ஆள் எடுக்கிறதுல தகுதியாக இதை சேர்க்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பணியில் முடிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து 2ம் நிலை காவலர்லாம் எடுப்பாங்க, அதில் சேர்க்கலாமா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, இல்லை காவலில் வேறு ஏதாவது காவல்துறை பணியில் வந்து இவங்களை சேர்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நெடுநிலையர்கள் சொல்கிறாங்க. ரெண்டு விஷயந்தான், இராணுவ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சீனாவுக்கும் நமக்கும் எல்லை தகராறு நடந்துகிட்ருக்குது, பாகிஸ்தானுக்கு நமக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திட்டம் அவசியமா அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும். எவ்வளவோ பொருளாதாரம்லாம் நிறைய விஷயத்துக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இலங்கைக்கு அத்தனை கோடி கொடுத்தோம், இத்தனை கோடி கொடுத்தோம், அவங்களுக்கு அது பண்ணுறோம், இவங்களுக்கு இது பண்ணுறோம், நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம இராணுவத்தில் புதுசாக பணிக்கு வரவங்களுக்கு நம்ம நிறைய ஊதியம் கொடுத்து வச்சுக்கிறது தானே புத்திசாலித்தனம் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம புறந்தள்ளிட முடியாது. கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை எடுத்து முன்னெடுத்து சில விஷயங்கள் பண்ணுது, அதில் பின்வாங்கவே மாட்டேன்னு சொல்லும் போது நமக்கு என்ன நினைக்கிறோம்னா வேளாண்மை சட்டத்துக்கு இதே மாதிரி தான், ஒரு வரியை கூட மாற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அது பின்வாங்கினாங்க. அதுபோல் இந்த திட்டம் பின்வாங்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எல்லாருமே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு தெரிவிக்கிறது பார்த்தா பாஜகவும் பாஜகவை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் நம்ம ஆளுநர் சொல்லிட்டோம், அவரும் ஆள் பண்ணிட்டு இருக்கார். அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த திட்டத்தை பற்றி தெரியாமல் எதுவும் பேசாதீங்கிற மாதிரி ஒரே வரியில் முடிச்சிட்டார். ஏன் இவ்வளவு தூரம் இதை பற்றி பேசுகிறேன்னா, ஏற்கனவே வந்து அந்த இளைஞர்களில் சில பேர் வந்து உடற்தகுதியிலேருந்து எல்லா தகுதியும் முடிச்சுட்டு காலையிலையும் ஈவினிங்கும் ரன்னிங்லாம் போயிட்டு இந்த 2 வருஷம் கொரோனாங்கனால எக்ஸாமே எழுதலை. எக்ஸாம் எழுதாத பசங்களுக்கு திடீர்னு இப்போ ஏதாவது நான் என்ன கேட்குறோம், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கணும், 4 வருஷம் நிறைய பேர் எக்ஸாமே எழுத மாட்டாங்க. எக்ஸாம்லாம் எழுதியே, அதாவது எக்ஸாம்ங்கிறது உடல் தகுதி எல்லாமே எழுதுனதுக்கப்புறம், இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இல்லைங்கும் போது அவங்களோட குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? இப்போ சாதாரணமாக வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படிப்பு இந்த விஷயங்கள் வந்து இப்போ
நீட்டு கீட்டு தேர்வுனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்கள பற்றி மட்டும் பேசிகிட்டு இருந்தபோது இந்த விஷயம், இந்த அக்னிபாத்துங்கிற பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. நம்ம ஏன் இதை பேசிகிட்டு இருக்கோம்னா, ஏன்னா அதிமுக பற்றியும் திமுக பற்றியும் நிறைய பேசிகிட்டு இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு போராட்டம் டெல்லி ஸ்தம்பிச்சு போச்சு அப்படிங்கும்போது என்ன நடக்குது? இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, உலக நாடுகளில் நிறைய இடத்துல வந்து இராணுவத்தில் வந்து பயிற்சி பண்ணோம்னா நம்ம காமனாக ஒரே ஒரு கேள்விக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் கால அளவு ஒப்பீங்களா? இப்போ நிறைய ஒரு அந்த போராட்டத்தை இளைஞர் ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ அரசியலில் வந்து ஒரு 4 வருஷம் தான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கும், 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த போஸ்டிங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது நியாயமான அது பொது பண்ணிங்கிறாங்க, அது இல்லைங்க அது பொது பண்ணிங்க அப்படின்னா அவங்க கேட்குறான், மாதம் சம்பளம் தானே வாங்கிட்டு சேவை சப்பா செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதை காமன் மேன் கேட்குற சில விஷயங்களுக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியல. ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு அந்த பென்ஷன் நிறுத்தியாச்சு, அது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லைன்ட்டாங்க. ஒருவேளை அந்த அதுபோல் இந்த திட்டம் இனிமேல் இப்படித்தான் போவோம் அப்படிங்கிறதுக்காக இது செய்கிறாங்களா? ஏன்னா 3 படைப்பிரிவுலையும் ஆட்கள் ரெக்யூர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணால் அவங்களுடைய நம்பகத்தன்மை என்ன இருக்குதுன்னு நிறைய பேர்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த அக்னிபாத் திட்டத்தினால இளைஞர்கள் பாதிக்கப்படுறதுனால தான் இவ்வளோ போராட்டம் நடக்குது. ஏன்னா அதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி எழுதினவங்கள்லேருந்து எல்லாரும் இந்த விஷயத்தை முன்னெடுக்கும் போது அரசாங்கம் வந்து இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையாருடைய இல்லை. இல்லைன்னா இதற்கு என்ன மாற்று வழி, அதாவது 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு எந்தெந்த விஷயத்தில் முன்னுரிமை கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னாதானே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலகத்தில் 2வது வலிமை மிக்க இராணுவம் இந்தியா. இந்த அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே இந்தியாவில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனையை வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து ரயில்கள் ரத்து அது இது பிரச்சனை அப்படிங்கும்போது வந்து எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் இராணுவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஆகிறது வந்து யாருக்குமே நல்லதில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.